விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து நடத்தும் மூன்று நாள் உற்சவம் வாசன் டிஜிட்ஸ் தாய் மண்ணே விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் கோபவர்ட் பாய் KRM ஹோம் மேக்கர்ஸ் கோஸ்பான்சர்ட் பாய் சுகந்தி சாம்பிராணி விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் ஒரு சங்கீத ஹரிகதா கார்னிவல் மாதிரி அமைச்சிருக்கோம். கடவுள் கிருப்பையில குரு கிருப்பையில உங்க எல்லாருடைய நல்ல எண்ணங்கள்ல நம்மளுடைய எந்தரோ மகானுபாவுங்கிற ஹரிகதை மூன்று நாளும் 6 மணிக்கு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா குழந்தைகளுடைய பல ஈவெண்ட்ஸ். சோ இந்த எல்லா ஈவெண்ட்ஸ்லயுமே நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் என்று ரசிகர்களை ஸ்வாகத்தம் செய்யறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். வாசன் டிஜிட்ஸ் தாய் மண்ணே விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் கோபவர்ட் பாய் KRM ஹோம் மேக்கர்ஸ் கோஸ்பான்சர்ட் பாய் சுகந்தி சாம்பிராணி. நாள் டிசம்பர் 2, 3 மற்றும் 4. நேரம் மாலை 4 மணி முதல். இடம் RR சபா மயிலாப்பூர். டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆன் புக் மை ஷோ. மேலும் விவரங்களுக்கு 7338312851 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் டைட்டில் ஸ்பான்சர் ரவி முருகையாவின் தாய் மண்ணே, a creation by Vasan Estates on Vasan Digits, powered by KRM Homemakers 99 Delight. எனது 1 ரூபாய் கொடுத்து KRMல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா, உடனடியா போய் புக் பண்ணுங்க. Co-sponsored by சுகந்தி சாம்பிராணி, தெய்வீகமானது இயற்கையானது. Health partner MGM Healthcare Chennai. ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயஹ ப்ராசீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் 201வது நாமாவளி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சத்கதிப்ரதா சர்வசக்திமயி சர்வ மங்களா சத்கதிப்ரதா. சத் அப்படிங்கிறது அம்பாளை குறிக்கும், கதி அப்படின்னா வழியை குறிக்கும், இல்லது ஆச்சாரத்தையும் குறிக்கும். பிரதா அப்படின்னா வழங்கக்கூடியவள், தான் எச் அப்படின்னு வழங்கிறது. இப்போ சத்கதி பிரதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறைவனை பற்றிய அருள் நெறியிலே நடக்கிறதுக்கு ஒரு தனி அனுகிரகம் வேணும். சுவாமியினுடைய அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் அம்பாளை நம்ம உபாசனை பண்ண முடியாது. அவளுடைய வழிகாட்டுதல் இருக்கணும். அந்த வகையில் சத்கதி பிரதா அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னா அம்பாள் வந்து தன்னை வணங்குவதற்கான வழியை வழிவகுத்து அளித்திருக்கிறாள் அப்படின்னு பொருள். அவளை வணங்குவதற்கு உண்டான வழி என்ன திருவுலமோம்பர் அபிராமி பெற்றவர். என் மனசில் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறியோ அப்படிம்பார். அந்த வழி கிடைக்கணும். அதே மாதிரி சத்கதி பிரதா அப்படின்னா உலகியலில் பார்த்தோம்னா ஒரு சில பிரச்சனைகள் அதுவும் தீர்க்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எந்த பக்கத்துலேயும் 4 பக்கமும் மனம் தடுமாறுகிற ஒரு சூழல், ஒரு தெளிவான பாதையை யார் காமிப்பான்னு நாம் தடுமாறுறோம். வறுமையாக இருக்கலாம், போர்க்கால சூழலாக இருக்கலாம், வியாதியினால் அந்த சூழல் அமையலாம், அப்படியே ஏதோ துன்பத்தில் தடுமாறிண்டு தவிக்கிறோம். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகளால் அமைக்கப்பட்டதாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழல்களில்
அம்பாள் வந்து மிக தெளிவான ஒரு வழியை காட்டுவா. அதுக்கும் சத்கதி பிரதான் தான் பேர். ஒரு உலகியல் மனுஷனாக இருந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, அதே மாதிரி சத்கதி அப்படிங்கிறது என்னென்னா ஆச்சார நூல்கள் அனைத்தையும் குறிக்கும். எந்த சாஸ்திரத்தை பின்பற்றி நம்ம அம்பாளை கும்பிடுறோமோ அந்தந்த சமயத்துக்கு, இந்த சாக்தத்துக்கு, வைணவத்துக்கு, சைவத்துக்குன்னு தனித்தனி சாஸ்திரங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுமே கத்தின்னு தான் பேர். அது வந்து இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த சாஸ்திரத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அது என்ன சொல்லியிருக்கோ அதை அனுபவத்தில் சாத்தியப்படுத்தும். அதனால தான் சாஸ்திரமும் பேர். சாஸ்திரத்தில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் வியாதி தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தால், அந்த விரதம் இருந்தால் வியாதி தீரும். அது சத்து வாக்கு, சத்தியமான வாக்கு. அந்த மாதிரி ஒரு வழியை உமையம்மை காண்பிக்கிறாள் சத்கதிப்பிரதா அப்படின்னு. ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானம், ஞானத்தை தேடி அலைவா, அந்த குருநாதரை தேடி பார்க்கறதுன்னா யோசிச்சு பாருங்க. காலடியில் இருந்து எவ்வளோ தூரம் ஆதிசங்கரர் பயணம் பண்ணியிருக்கார் பாருங்க, கௌடபாதரை பார்க்கறது ஒரு நெடிய தூரம். அவன் அந்த குருவினால் சொல்லப்படுகிற அந்த உபதேசம் எவ்வளோ தூரம், அம்பாளே அனுகிரகம் பண்ணாதான் உண்டு. ஆதிசங்கரர் சன்னியாசம் வாங்கிட்டார், இதனைக்கும் அனுகிரகம், சுவாமி அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு. அப்படி இருந்தும் அந்த ஆச்சாரம் குரு அவரை தேடி, கோவிந்த பாதரை தேடி ஒரு நெடிய பயணம். அதே மாதிரி சிஷ்யனும் இவாள்கிட்ட தான் இதை கொடுக்கணும்னு இருக்கு. கங்கையை வந்து ஒரு சொம்புக்குள்ளே யார் அடக்கிறாளோ அவள்கிட்ட தான் இந்த ரகசியத்தை சொல்லிக்கொடுன்னு இருக்கே. அப்போ அந்த மாதிரி ஒரு ரகசியம் ஆகமோ, குஹ்ய தமம் வித்யா, ரகசியத்திலும் ரகசியமானது அப்படின்னு. அப்போ அந்த அந்த ரகசியங்களை அம்பாள் உண்டி தான் நமக்கு வழங்குறா. அதனால் சத்கதிப்பிரதா அவளை அடைகின்ற வழி, அதாவது உமையம்மையினுடைய அனுகிரகத்தை அடைகின்ற வழி, அருள் அனுபவத்தை பெறுகின்ற வழி உமையம்மையாலே வழங்கப்பட்டது, அதுதான் சத்கதிப்பிரதா. அதை அதன் வழி நாம் சென்றால் அதில் என்ன ஒரு பயன் சொல்லியிருக்கோ அத்தனை பயனையும் நாம் அனுபவத்தில் அடையலாம். அபிராமிப்பட்டர் மிக தெளிவாக சொல்கிறார், நல்லன எல்லாம் தரும். அப்புறம் என்ன வேணும், அம்பாளுடைய சரணம் அரண் நமக்கேன்னு சொல்லுவார். இதுதான் வழி, அவள் காலை பிடிக்கிறது உண்டி தான் வழி. அப்படி பிடிச்சால் என்ன நடக்கும், நல்லன எல்லாம் தரும், அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது. அப்போ ஒரு குற்றறிவை கொண்ட நமக்கு அம்பாளாக இறங்கி வந்து நம் அறிவுக்கு புரிய வைக்கிறார். அப்படி புரிய வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அருளை கொடுக்குறார். அதுவும் எப்படி, தொடர்ந்த கருணை, சாந்திர கருணான்னு பார்த்தோம், தொடர்ந்த கருணை. ஒரு நாள் கருணை பண்ணிவிட்டு ஒரு நாள் கருணை பண்ணல, அப்படி அப்படி தொடர்ந்த கருணையினால் அந்த வழியை கூட இருந்து காட்டுற அம்பாளுடைய சத்கதி பிரதாங்கிறது கூடவே நடந்து வருவா, நம்ம கூடவே வழி காட்டுற போது. ஒரு தாயார் வந்து எப்படி ஒரு குழந்தைக்கு வழி காட்டுறாளோ அதை மாதிரி கூடவே இருப்பாள், நம்ம கூடவே. அதனால தான் அபிராமிப்பட்டர் சொல்கிறார், துணையும் தொழும் தெய்வம், துணை தோன்றா துணை, பின்னாடியே இருப்பா, நம்ம பின்னாடி என்ன செய்யணுமோ அந்த வழியை காமிச்சின்னு போவோம். அதனால சத்கதி பிரதா அப்படின்னு மிக அற்புதமாக இந்த சோத்திரம் சொல்லி. ஆமாம், இதை வந்து உலகியலில் இருக்கக்கூடிய நம்ம இந்த சத்கதி பிரதான், இன்னொரு சத்கதி பிரதா இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையா, ஆதாரம் தியானம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பயணிக்கிறது, உள்ளுக்குள்ளே ஒரு பயணமே இருக்கு, அதுக்கும் சத்கதின்னு தான் பேர். ஆன்மாவை நோக்கிய பயணம், ஆன்மா எங்கே இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜபத்தினாலேயோ இல்லை யோகத்தினாலேயோ இல்லை பிராணாயாமத்தினாலேயோ இல்லை சமாதி முதலான சாதனங்களினாலேயோ உள்நோக்கிய பயணத்துக்கும் சத்கதின்னு தான் பேர். அதுக்கும் அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும். குண்டலினி சக்தி சில நேரங்களில் எழும்புது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கேன். அந்த பயிற்சி இப்போ மிகவும் குறைஞ்சி போச்சு. அப்படி எழும்பினவாளுடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறிடும். சில நேரங்களில் சில தவறுகள் நடந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பித்து நிலையை எழுதியவர்கள்லாம் இருக்காங்க. அது மீண்டும் சரி பண்ணணும்னா அம்பாளுடைய உபாசனையினால் தான் சரி பண்ணணும். எதனால் மந்திரத்தினால் வந்ததுன்னா அந்த மந்திரத்தால் தான் சரி பண்ண முடியும். மந்திரங்களை தவறாக உச்சரித்தா கூட திரும்பி மந்திரத்தால் தான் சரி பண்ண முடியும்.
ஆமாம், இது உலகியல்ல இந்த சத்கதி பிரதா அப்படின்னு சொன்னால் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடுமாறுற போது இந்த நாமாவளியை நினச்சி, சாக்ஷாத் மனோன்மணின்னு ஒரு சாமி உடனாய அப்படின்னு எல்லா கோயிலையும் இருக்கும் இல்லையோ, அந்த அம்பாள் தான் இந்த சத்கதியை வழங்க முடியும். அப்படி தனியாக ஒரு வழியை காட்டக்கூடியவ, அந்த வழியை அந்த மனோன்மணியாக மனசில் தியானம் பண்ணி இந்த சத்கதி பிரதாங்கிற வார்த்தையை சொன்னால், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளியிலே வந்து விடுவோம், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நாம் காண்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.